மாணவி அனிதாவனுடைய உயிர் பலிக்கு மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறது முதல் தீர்மானமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில கூடிய எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் திரு எஸ் ஆர் சேகர் உங்களுடைய பார்வை இல்ல இப்ப இது வந்து நீங்க பேசுகின்ற போது சொன்னீங்க அனைத்து கட்சி கூட்டம்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சி கூட்டங்களை கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூடி கூட்டத்துக்கு பேர் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிக்கிறது திமுக கேப்போதும் இன்னொரு தடவை ரீவைன் பண்ணி பார்க்கலாம் திரசேகர் நான் சொன்னது திமுக கூட்டியே எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம்னு நான் சொன்னேன் நீங்க வேணா திருப்பி பாருங்க இன்னொன்னு உள்ள கட்சிகள் எல்லாம் அதில் பங்கேற்று இருக்கின்றன என்பதை நான் பதிவு செஞ்சிருக்கேன் இல்ல நான் வந்து கார்த்திகை செல்வனின் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டுவதற்காக சொல்லல அதை மறுபடியும் நான் மருதளிக்கவும் விரும்பல நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்ப எதிர்கட்சிகள் கூட்டம் திமுகவனுடைய கூட்டணி கட்சி கூட்டமாக கூட்டப்பட்டு அதுல வந்து தேர்தல் அரசியல் இல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்போதும் இது திமுகவுக்கு வாடிக்கை அது வந்து அடிக்கடி யாரை கட்சி கூட்டம் என்கின்ற பெயரில் அவருடைய கூட்டணி கட்சிகளை கூட்டுவதும் இல்ல இல்ல எனக்கு புரியல நீங்க போற போக்குல தேர்தல் அரசியல் இல்லாத கட்சிகள் அப்படின்னா எல்லா கட்சிகளும் இப்ப தேர்தல் அரசியல் இருக்காங்க தேர்தல் அரசியல் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னு கேட்கறேன் நான் தேர்தல் அரசியலில் இல்லாதவர்கள் இந்த பிரச்சனையை பேசக்கூடாது நான் என்னுடைய நான் என்னுடைய கமெண்ட்டை சொல்லுகிறேன் என்னுடைய என்னுடைய விமர்சனத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அல்லவா அதற்காக நான் சொல்லுகிறேன் இப்ப அனிதாவினுடைய மரணம் மூன்று தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள் அதில் அனிதாவினுடைய மரணம் மிக துரதிருஷ்டமானது வருத்தத்துக்குரியது ஒரு தகப்பனுங்கின்ற முறையிலே ஒரு பெண்ணை இழந்து தவிக்கின்றது எவ்வளவு பெரிய சங்கடம் என்பது அதை இழப்பவர்களுக்கு தெரியும் அல்லது இழக்காவிட்டாலும் கூட அந்த கஷ்டத்தை நாம் உணர முடியும் அந்த வகையில் அனிதா அவனுடைய குடும்பத்திற்கும் அவருடைய தந்தை மற்றும் சகோதரர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் கூட அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கின்ற போது அவருடைய சகோதரர் வந்து ஒரு என்ஜினியர் இன்னொரு சகோதரர் எம்பிஏ படித்திருக்கிறார் குடும்பம் கல்வி அதிகமாக கல்வி நாடி போகின்ற ஒரு குடும்பமாக தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இந்த படிப்பு வந்து தனக்கு கிடைக்காது தான் எலிஜிபிள் இல்லை என்பது அந்த பெண்ணுக்கு தெரியும் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து கூட்டி கொண்டு போய் ரத்த கையெழுத்து போட்டு அந்த எம்எல்ஏக்கள் ஸ்டாலினை சந்தித்து டெல்லிக்கு போய் அங்கே விமர்சனங்களெல்லாம் செய்து பத்திரிகைகளெல்லாம் பேட்டி கொடுத்து இந்த நீட்டு போராட்டத்தினுடைய ஒரு மைய கருவியாக திருச்செல்லியாக அந்த பிள்ளைகளாக மாற்றி அது மரணித்திருக்கிறது இல்ல நீங்க பெண்ணுடைய இல்ல அந்த பெண்ணுடைய சகோதரர்களுடைய படிப்பை குறித்து நீங்க சொல்வதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க வெளிப்படையா சொல்லுங்க இல்ல அந்த சகோதரர்கள் இரண்டு பேரும் இந்த நிலைமையில இருக்காங்க யாருக்கும் தெரியாதது என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு அந்த குடும்பத்திற்கு கல்வி கல்வியை மையமாக வைத்து கல்வியை அதிகமாக நேசிக்கின்ற குடும்பத்திற்கு இந்த ஆண்டு கிடைக்காது என்பது தெரியும் ஆனால் அதை எடுத்துக்கொண்டு சென்று அதற்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து நேரத்தில் யார் இல்ல நம்பிக்கை கொடுத்தது யாரு சார் இப்ப கடைசி எங்க வருது மனோதத்துவ இல்ல இல்ல டாக்டர் அசோகன்ல உட்பட பலரும் குறிப்பிட்டு விஷயங்கள் கடைசி நேர அழுத்தங்களை குறிப்பிடுறாங்க நம்ம இருக்கு இல்ல இருக்கு இல்ல கடைசி நேர நம்பிக்கைகள் கொடுத்து அது உடையும் போது அது நீங்க வந்து எவ்வளவு படித்த குடும்பங்களா இருக்கட்டும் பெரிய எக்ஸ்போஷர் இருக்கட்டும் இன்னமும் நான் வந்து அதை ஏற்கல அனிதாவுனுடைய எக்ஸ்போசர் அவங்களுடைய கிராமத்தை சார்ந்து அதுக்குள்ளதா இருந்துச்சு நீங்க வந்து அந்த ரெண்டு அண்ணன்களும் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து முழுமையா எல்லாம் கிடைச்சிச்சானா அந்த கடைசி நான் நம்பிக்கையை கொடுத்து கெடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த நம்பிக்கை குலைய காரணமா இருந்தது யார் அப்படிங்கிறது இருக்குல்ல இல்ல அதாவது இல்ல இது அதாவது நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது தாயுள்ளத்தோடு முழு நம்பிக்கையோடு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதை அரசியலாக்கி அதை பிஜேபிக்கு எதிராக திருப்புகின்ற மனநிலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டார் அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து சொன்னாங்க கடைசி நாள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கு முதல் நாள் வரைக்கும் சொன்னாங்க எக்ஸாம் வாங்கிடுவோம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டன ஆனால் அது மூன்று அமைச்சகங்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஒவ்வொரு முறையும் செய்திகள் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்துருச்சு அந்த அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்துருச்சு இந்த அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்துருச்சு கடைசியா இப்ப வந்து உள்துறை கொடுத்துருச்சு இன்னும் வந்து இவங்க சுகாதாரத்துறை கொடுத்துருச்சுன்னா சரியாயிடும் அப்படின்லாம் பல நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டன அந்த நம்பிக்கைகள் அப்புறம் அப்படியே ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து நீதிமன்றம் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் ஒரு தரப்புக்கு மட்டும் சொல்யூஷன் வந்துச்சு நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் இதெல்லாம் தானே பிரச்சனை இதை நம்ம முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்ல இல்லை இதில் ம கார்த்திகை செல்வனுக்கு தெரிந்த விஷயம் ஆனால் மறைக்கப்படுகின்ற விஷயம் முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆளுகைக்கு மட்டுமே உட்பட்ட அல்லது அதனுடைய முடிவுக்கு மட்டுமே உட்பட்ட விஷயம் என்பது அங்கே அமர்ந்திருக்கிற நால்வருக்கும் தெரியும் நிலைப்பாடு அப்படிப்பட்ட இல்ல உச்சநீதிமன்றம் கேட்டல இரண்டு பாதிக்காத வகையில ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க உங்களுக்கும் தெரியும் முதல் நாள் உச்சநீதிமன்றம் அதுதான் கேட்டுச்சு ரெண்டு தரப்புலயும் நீட் எழுதியவர்கள் நீட்டை எதிர்க்கிறவர்கள் இரண்டு தரப்புலயும் அதாவது மாநில பாடத்திட்டத்துல வந்தவங்க இரண்டு தரப்புக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷனை கொடுங்க ரெண்டு தரப்பும் பாதிக்காத வகையில கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் அப்படி கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிலைப்பாடு மாறியது அட்டர்னி ஜெனரலோட நிலைப்பாடு மாறியது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஒரு தீர்ப்புக்கு வருது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மட்டுமே நம்ம சொல்ல அதாவது வரை ஐந்து பேர் கொண்ட பெஞ்சில் வந்து இது வந்து நீட்டு அது வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு பின்னால வந்து ஒன்பது பேர் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இது வந்து நீட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வருகிறது அந்த நீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த அனில் தவிர கான்ஸ்டியூஷன் தலைவராகின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது கூட்டணியில் இருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்த ஒரு ஜட்ஜை வந்து அதில் போடக்கூடாது என்கின்ற கண்டனங்களோ விமர்சனங்களோ தடுக்கின்ற ஒரு செய்கையோ திமுக செய்யவில்லை பதினேழு ஆண்டு கால திமுக மத்திய அரசாங்கத்தினுடைய பங்குல மூன்று வித்தியாசமான கூட்டணிகளே இருந்திருக்கு ப்ரோ பிஜேபி ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ பிஜேபி ஆண்டி பிஜேபி ஆண்டி காங்கிரஸ் என்கின்ற யூபிஐ மூன்று கூட்டணியிலும் திமுக இருந்திருக்கிறது ஆனால் அப்போது விட்டு விஷயம் அப்போது அப்போது இதற்கு காரணமாக இருந்த திருநாவுக்கரசை பக்கத்திலே வைத்துக்கொண்டு இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஸ்டாலின் எடுத்து சொல்லுகின்றதை தமிழகம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் தாயுள்ளத்தோடு இதற்கான தீர்வு காண வேண்டும் என்ற நிர்மலா சீதா மீது அத்தனை பழியையும் போட்டு அவர்தான் காரணம் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்யவும் முயற்சிக்கிறது இது வினோதமான அரசியல்

இல்ல இப்ப இந்த விவாதம் வந்து நீட்டு நல்லதா கெடுதலா என்பதை விட இந்த விவாதம் நீட்டை நீட்டு வந்து தமிழகத்துக்கு ஆகாது என்கின்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அந்த தீர்ப்பை வந்து எப்படி எப்படி அதிலிருந்து வெளியே வருவது அதை தாண்டிய அதை மீறிய ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் கைக்கு போயிடுச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட் கைக்கு போன ஒரு விஷயத்தை பிஜேபி திமுக நீட்டு வந்து நாடு முழுவதும் ஒரே எக்ஸாமினேஷன் இருக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே சுப்ரீம் கோர்ட்டு அந்த செய்கைகள் பழியை முழுவதும் பிஜேபி மீடு போடுகின்ற ஒரு வழக்க மருந்து உருவாகி வருது அதைத்தான் நான் இப்ப குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க அரசியல் ரீதியா எதுனா மீது இருக்கிறதா இடதுசாரிகள் மீதும் மற்ற எதிர்க்கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டுகளை வைங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க என்னோட கேள்வி அஹ் இங்கிருந்து சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேத்தி அனுப்புறாங்க அது எங்க போச்சுன்னே தெரியாம பல மாதங்கள் கிடப்புல கிடக்குறது அதன் பிறகு நீங்க வந்து வேற ஒரு இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சர் அவர் சொன்ன பிறகு இங்க ஒரு அமெண்ட்மெண்ட் இங்க ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட்டு அது கொண்டு போகப்படுகிறது இதெல்லாம் செய்தது யார் அப்படிங்கிறது இருக்குல்ல ஐந்து ஆறு மாத காலம் அந்த ஃபைல் எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு நிலை இருந்தது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட தானே கேள்வி எழுப்ப முடியும் இல்ல இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சுப்ரீம் கோர்ட் எடுத்த போது அதற்கான ஒரு சொல்யூஷன் தர வேண்டும் என்று இதே அமைச்சர் சொல்லி நாம் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்தோம் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கான அந்த வெற்றி வந்து பிஜேபி மத்திய அரசுக்கோ பங்களிப்பு தரவில்லை அதை எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் இதற்கான சொல்யூஷன் சொல்லி வெற்றி வந்த போது வெற்றியை பலர் கொண்டாடினார்கள் ஆனால் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இதில் வரும் என்கின்ற குட் இன்டென்ஷன் தாய்மை உள்ளத்தோடு நீங்கள் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி விட்டீர்கள் நீங்கள் தான் முழு குற்றவாளி என்று சொல்லி இந்த குற்றத்தை ஆரம்பித்த குற்றத்தை உருவாக்கிய அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு குற்றத்தின் போது ஆட்சியில் இருந்து குற்றத்தை சுட்டிக்காட்டாத ஸ்டாலின் இப்போது முழுப்படியும் சேர்ந்து எங்கள் மீது போடுவது ஒரு குற்றம் இந்த குற்றத்தை தொடங்கினது யாரு செய்தது யாரு எக்ஸிக்யூட் பண்ணது யாரு முடிவா செஞ்சது யாருங்கிறதுல தான் பிரச்சனை தவிர குற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியா இல்ல இப்ப நீட் நீங்க மறுபடியும் உங்களுடைய பாயிண்ட்க்கு தான் போறீங்க நீட் வேணுமா வேண்டாமா இருக்கிறது நாடு தழுவி விவாதம் அது அது ரெண்டாவது விஷயம் அது நல்லதா தமிழ் இப்ப தமிழ்நாடு மொழி நீட்டுக்கு எதிரான புலர் அதனால தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போது இப்போது தமிழகத்துக்கு கிடைக்காத விலக்குக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து முழுவதுமாக பிஜேபி மீது போடுகின்ற அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் குறிப்பிட நான் வர நீங்க இணைப்பில் இருங்க ஒட்டுமொத்த ஒரு குற்றச்சாட்டையும் பிஜேபி பக்கம் திருப்புற ஒரு அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது எதிர்கட்சிகள் செய்கிற அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக திரு இவங்க திருமக நிர்மலா சீதாராமன் தாயுள்ளத்தோடு செய்த ஒரு முயற்சியை களங்கப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க மேலே பழி போடுறதுக்கான ஒரு முயற்சியில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் தொடர்ச்சியாக நாம் மரணங்களை சகித்து கொண்டிருக்கிறோம் அல்லது இதுக்கு மேலே இது பழகி போயிரும் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கி நான் வரும்போது ஃபருகாபாத்தில் உத்தரப்பிரதேசத்துல கடந்த ஒரு மாதத்தில் இந்த ஆக்சிஜன் இல்லாத விஷயத்தினால் நாற்பத்தி மூணு குழந்தைகள் இறந்ததான செய்திகள் வந்திருக்கு ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதோடு சேர்ந்தது அது நான் இப்போ நீங்கள் கேட்டதில் நான் வந்து உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நான் மரியாதைக்குரிய திரு சேகர் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பொதுப்பட்டியலில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் மாநிலங்கள் நினைத்தால் அது விளக்கு கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் விளக்களிக்கலாம் என்று சொல்லி அதுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டை அது முடியாதுன்னு சொல்லியிருந்ததுன்னா அது வேற விஷயம் ஆனால் இங்கே மத்திய அரசாங்கம் தான் சொல்லுது தனிப்பட்ட ஒவ்வொரு அமைச்சரகமும் சரின்னு சொன்ன பிறகு மத்திய அரசின் சார்பாக வழக்கறிஞர் சொல்கிறாரு இதை கொடுக்கக்கூடாதுன்னு எனவே இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு தானே தவிர வேற எந்த வகையிலையும் அதை பார்க்க முடியாது ரெண்டாவது அவசர சட்டம் அனுப்பப்பட்டது அந்த அரச அவசர சட்டத்தை நீங்கள் ஒப்புதல் கொடுத்து அதன் மீது உச்ச நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாண்டை முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னால் ஒரு மசோதா அனுப்பணும் மசோதாவுக்கு ஒப்புதல் தர முடியாது என்று நீங்கள் குறிப்பிடல அப்படி குறிப்பிட்டிருந்தால் தமிழகத்தில் இதைவிட கூடுதலான கோபத்தோடு மக்கள் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க தங்களுடைய உரிமையை காப்பாற்ற போராடியிருப்பாங்க திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே அவர் எப்படி அறிவிக்கிறாரே அவர் வந்து என்ன அமைச்சர் என்கிற கேள்விகள் தமிழகத்தில் எழுந்தது அவர் வந்து கல்வித்துறை அமைச்சரும் கிடையாது அவர் வந்து உள்துறை அமைச்சரும் கிடையாது அவர் மருத்துவத்துறைக்கும் அமைச்சர் கிடையாது எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியினுடைய தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தமிழகத்திற்கு விலக்களிப்பது சம்பந்தமான விவாதம் ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வந்திருந்தபோது விவாதித்த டீமில் அவங்களும் இருந்தாங்க எனவே அவங்க சொல்லலாம் என்று தான் அவர் சொன்னார் அடுத்த விஷயம் வந்து ஆரம்பம் முதல் தமிழகத்தில் அல்லது மத்திய அமைச்சரவை என்றைக்காவது இது சாத்தியமில்லை நாங்கள் செய்ய போகிறதில்ல இதுதான் எங்களுடைய முடிவு என்று என்றைக்குமே நீங்கள் சொன்னதில்லை நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய வள வளர்ப்பு என்பது இரட்டை நிலைப்பாடாக இருக்கும் ஒரு பக்கம் திரு ராஜா கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசாங்கத்துக்கு நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விளக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர் எழுதிய கடிதம் இருக்கிறது அதே சமயத்தில் தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர்களும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த காலத்தில் தான் ஒரு நம்பிக்கை அளித்து கொண்டே இருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதில் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு இப்படி ஒரு வாய்ப்பை கூடாது என்று சொல்வதற்கான நோக்கமென் நான் பனிரெண்டு வருஷம் ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சிருக்கேன் அது தகுதி வாய்ந்ததாக இருக்கலாம் தகுதி இல்லாததாக இருக்கலாம் அப்போ அதை மேம்படுத்தி கொண்டு இதற்குள் வரவேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஒரு நீண்ட நெடுங்காலமாக ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக நுழைவுத் தேர்வு இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த ப்ளஸ் டூ மார்க்கின் அடிப்படையில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை நாளைக்கே நீ இது வேற மாதிரி செய்யணும் என்று எங்களை நிர்பந்திப்பதனுடைய நோக்கம் என்ன அப்போ இதுவெல்லாம் வந்து இதை இதை நான் தனியாக மட்டும் பார்க்கல தமிழ்நாட்டிற்கு இதுவரை மத்திய அரசாங்கம் அது இப்படி ஒரு டிஸ்பியூட் வரும்போதெல்லாம் எங்கே நின்றிருக்கு ஏதாவது ஒரு நல்ல அம்சம் தமிழகத்திற்கு சாதகமாக சொல்லியிருக்கா என்று நாம் பார்த்து கொண்டே வந்தால் அது எய்ம்ஸாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையாக இருக்கலாம் காவிரி மேலாண்மை வாரியமாக இருக்கலாம் நெடுவாசலாக இருக்கலாம் கதிராமங்கலமாக இருக்கலாம் அல்லது நூறு நாள் வேலை வாய்ப்புக்கான பணமாக இருக்கலாம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு பணமாக இருக்கலாம் இது எதையுமே தராத

போராட்டம் நடத்திய இப்பவும் வாங்குவோம் நீட்டில் இருந்து விளக்கு வாங்குவோம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா போராட்டத்தின் மூலமாகத்தான் இதை கொண்டு வர முடியும் பாஜக அதில் என்ன பெருமை சேர்க்க முடியும் நீ உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இதை நாங்கள் இது எங்களுடைய உரிமை பெற்று தீர்வோம் என்று நிற்போம் எங்களுடைய கலாச்சாரத்தில் கை வைக்க எங்களுடைய கல்வியில் கை வைக்க எங்களுடைய சமூக நீதி கோட்பாட்டில் கை வைக்க எவர் வந்தாலும் அனுமதிக்க மாட்டோம் முதலில் தமிழகத்தில் தான் சமூக நீதி கோட்பாட்டின் மீது உச்ச நீதிமன்றம் கத்தி வீசியது அதுதான் முதலில் நடந்த போராட்டம் அதன் காரணமாகத்தான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் முதல் திருத்தப்பட்டது அந்த தைரியம் தமிழக மக்களுக்கு இருக்கிறேன்